ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேலைவாய்ப்பு பாத்தீங்கன்னா, தமிழக அரசின் TNCSE துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது. நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. மொத்தமாக மூணு விதமான பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களை மட்டும்தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரியான மத்திய அரசு வேலைகள், மாநில அரசு வேலைகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலூரில் இருக்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து தான் வந்திருக்கு. என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா, பட்டியல் எழுத்தர், உதவுபவர், காவலர்னு சொல்லி மூணு விதமான பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்க. இது வந்து ஒரு தற்காலிக வேலைவாய்ப்பு தான். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆண்களை மட்டும் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும்னு அவசியம் கிடையாது, நேர்காணல் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தருக்கு பார்த்தீங்கன்னா 28/12/2021 காலையில் 10 மணிலிருந்து 5 மணி வரையும் நேர்காணல் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்போ போய் கலந்துக்கலாம். உதவுபவருக்கு பார்த்தீங்கன்னா 29/12/2021 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. காவலருக்கு பார்த்தீங்கன்னா 30/12/2021 அன்னைக்கு இந்த பதவிக்கான நேர்காணல் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ சம்பளம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டிஏனா ஒன்றும் கிடையாது, அலவன்ஸு. ஸோ அலவன்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 4000 ரூபா வரையும் தருவாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா, எழுத்தருக்கு பிஎஸ்சியில் பாட்டனி அல்லது ஜுவாலஜி அல்லது கெமிஸ்ட்ரி அல்லது ஃபிசிக்ஸ் அல்லது மேக்ஸ் அல்லது பயோகெமிஸ்ட்ரி படிச்சுருந்தா விண்ணப்பிக்கலாம். உதவுபவருக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தால் விண்ணப்பிக்கலாம். காவலருக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தால் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பொறுத்தவரையும் ஆதி திராவிடர், ஆதி திராவிடர் அருந்ததியர், பழங்குடியினர் வகுப்பிற்கு 18 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர் மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 34 வயதுக்குள்ளே இருந்தால் விண்ணப்பிக்கலாம். இதர வகுப்பினருக்கு 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்காணல் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த அட்ரஸில் தான் நேர்காணல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இடம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, ஸோ அங்கே தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நேர்காணல் அப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா, கல்வி சான்று, ஜாதி சான்று, இருப்பிடச் சான்று, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு மற்றும் புகைப்படம். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு, இதோட அசல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போய் இந்த அட்ரஸில் நேர்காணலில் கலந்துக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.